ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சதீஷ், ஜேஎஸ்பி எடிட்ஸ். இன்றைக்கி வந்து உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். யூடியூப் டெஸ்க்டாப் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மியூசிக், அதாவது யூடியூப் லைப்ரரி மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்ணும்போது அந்த மியூசிக் வந்து எல்லாமே நம்ம எடுத்து போட முடியாது. ஆனால் எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில மியூசிக் பார்த்திங்க அப்படின்னாக்க வந்து அவங்க வந்து க்ரெடிட் கேட்டிருப்பாங்க. அந்த க்ரெடிட்டை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத வந்து சொல்ல போகிறேன். உங்கள் டெஸ்க்டாப் பேஜ் மோடில் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த மியூசிக் சிம்பிள் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், மியூசிக் சிம்பிள் போட்டு. அந்த மியூசிக் சிம்பிள் போட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே வந்து சர்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சர்ச் பாக்ஸில் நான் வந்து மெலோடி அப்படின்னு போட்டு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி ஒவ்வொரு இதாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்ச மியூசிக் ஒன்று இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இது நார்மலாக ஒரு மெலோடி மியூசிக் தான். இப்போ இந்த மியூசிக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் உள்ளே போகிறேன். கீழே கொடுத்துருக்காங்க, சைட்லேயும் இருக்கும். இப்போ கீழே வந்து டவுன்லோட் அப்படி கொடுத்தீங்கன்னாக்க இதோ பாருங்கள், க்ரியேட்டிவ் காமன் ஆர்ட்டிபியூஷன் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வருது பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மியூசிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது ஒரு சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன வீடியோவுக்கு இந்த மியூசிக்கை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த வீடியோவில் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை வந்து நீங்கள் ஆட் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணல அப்படின்னா வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும், அது இல்லாமல் தவிர்த்திருங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ நண்பர்களே.